வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஃபுட்டை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு திடீர் சாம்பார். ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, ஒரு 10 to 15 நிமிஷத்தில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு தான் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரில் எவ்வளோ தண்ணி தேவையோ அதில் தண்ணி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி 1 teaspoon, சீரகம் கொஞ்சம், மிளக்கெண்ணெய் வந்து நல்லா ஒரு அரை 1 teaspoon ஊற்றுங்க நீங்கள். இந்த தண்ணி வந்து கொதிக்கணும், உங்களுக்கு கொதித்து மஞ்சள் ஆகணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ ஒரு 2 வெள்ளைப்பூடு, பெருங்காயம் கொஞ்சம், பருப்பை போட்டுடணும். அதாவது இந்த பருப்பு வந்து உங்களுக்கு நல்ல மஞ்சள் கலராக மாறணும், அதாவது முக்கியமானது இதில் உங்களுக்கு. நான் உங்களுக்கு மஞ்சளாக மாறுறத காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த பருப்பு வந்து நல்லா மஞ்சளாக மாறணும். உங்களுக்கு மஞ்சளாக மாறிடுச்சு பாருங்கள், இதுதான் கரெக்டு. இப்போ சின்ன வெங்காயம் 1 15 சின்ன வெங்காயம் கொடுக்கணும். மிளகா, பச்சை மிளகா 1 10, நான் வந்து இன்றைக்கி 10 போட்டிருக்கேன். ஏன்னா என் மிளகா வந்து காரம் கம்மி, அதனால் 10 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 5 இல்லாட்டி 6 மிளகா போட்டுக்கலாம். தக்காளி அதாவது பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க, 1-2 தக்காளி போட்டு அடுப்பை மூடிடுங்க. இதுக்கோசம் அடுப்பை மூடிடுங்க. அடுப்பை மூடி விசில்னால் 3 விசில் விடுங்க, சிம்லனா 10 நிமிஷம் வைங்க. ப்ரெஷர் அடங்கிடுச்சான்னு பார்ப்போம். சாம்பார் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த சாம்பார் ஏன் இந்த லெமன் எல்லோவில் இருக்குன்னா, விளக்கெண்ணெய் ஊற்றினது தான் காரணம். மஞ்சப்பொடி போட்டதுனால மட்டும் இல்லைங்க, விளக்கெண்ணெய் ஊற்றினது தான் காரணம். இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம். சாம்பாருக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு, சீரகம். நம்ம சீரகம் வந்து வேக பருப்பு போட்டிருக்கோம் நம்ம, இப்போ கொஞ்சமாக 2 பெருங்காயம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம், தாளித்து கொட்டிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. உப்பு இப்போ செக் பண்ணிக்கோங்க நீங்கள், பதன உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு சாம்பார் ஆக்கிடலாம். நான் இன்றைக்கி 200 பருப்பு போட்டிருக்கேங்க. இந்த சாம்பார் வந்து 5 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு அந்த சாம்பார் வந்து தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கோங்க, கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியமாக வச்சுருக்கேன். இப்போ திடீர் சாம்பார் ரெடி. இப்போ டேஸ்ட்டு எங்கள் அப்பா பார்த்து சொல்லுவார் சாம்பார் எப்படி இருக்குங்கிறத. என் அப்பாவும் என் பொண்ணும் பார்த்து சொல்லுவாங்க. இட்லியும் நல்லா இருக்கு, தோசையும் நல்லா இருக்கு. திடீர் சாம்பார் எப்படி பண்றதுங்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க.
இந்த சாம்பார் வந்து குழந்தைகளுக்கு வயசான பெரியவங்களுக்கு கூட மிளகாய் கம்மி பண்ணி கொடுக்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.